கருத்தினை நான் கடந்த வருடம் அந்த ஊடகங்களுக்கு ஊடாக புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அமைந்திருந்த ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த ஆடை தொழிற்சாலையில் தீயை அணைக்க முடியாமல் யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த தீயணைப்பு வாகனத்தினை கொண்டு வந்துதான் அந்த தீயை அணைப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தினோம். அன்றைய தினமே நான் இது சார்ந்து எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தியை கொடுத்திருந்தேன். உண்மையாகவே புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இதுவரை 5 கடைகள் முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகி இருக்கின்றது. அதேபோன்று முள்ளியோலை பகுதியில் கடந்த கிழமை உண்மையாகவே ஒரு வர்த்தக நிலையம் முழுமையாக எரியப்பட்டிருக்கிறது. கும்பலமுனையில் ஒரு கடை எரிந்திருக்கின்றது. இவ்வாறு எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாளாந்தம் குறைந்தது மாதத்தில் உண்டாவது இவ்வாறான தீ விபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை இல்லாத ஒரு குறையே அதுதான். ஏனென்றால் ஒரு தீயணைப்பு வாகனம் யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்குடிப்பு வாரத்துக்கு சராசரி 2 மணித்தியாலம் அல்லது 1.5 மணி நேரமாவது தேவையாக இருக்கின்றது. அந்த 1.5 மணி நேரத்தில் இங்கு எல்லா இதுவும் எரிந்து முடிந்த பின்னரே அவர்கள் இங்கு வருகை தரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உண்மையாகவே எங்களது இந்த துயர சம்பவத்தை கருத்தில் எடுத்து அதாவது எமது மாவட்டத்திற்கு ஒரு தீயணைப்பு வாகனத்தினையும் அதற்கான பணியாளர்களையும் தந்துடுவுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். ஏனெனில் எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே இந்த தீயினால் ஏற்படுகின்ற இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கும் உயிர்களை பாதுகாக்கவும் எங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். நீங்கள் இதை எங்களுக்கு தந்துடுவீர்களாக இருந்தால் இது எங்களுக்கு பெரிய ஒரு வரமாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன்.